Hello dear friends, subscribers and viewers. A proverb day makes the day better. அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு 8th proverb பார்க்குறோம். Proverb என்னன்னா, bitter pills may have blessed effects. இது வந்து ஒரு அமெரிக்கன் proverb. இது சூஸ் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு July 11th, இன்னைக்கு தான் வந்து த அமெரிக்கன் ப்ரோக்ராம் ஆன் மூன் அனௌன்ஸ் பண்ணது. அப்போலோ 11th வந்து லேண்ட் பண்ண போகிறாங்க மூணில் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் கென்னடி வந்து ரொம்ப பெருமையாக இதை அனௌன்ஸ் பண்ணார். இந்த மாதிரி நாங்கள் மூன் மிஷினை ஷார்ட்லி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு. இந்த அப்போலோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு மிஷின். இது அது வரைக்கும் மனிதர்கள் வந்து நிலவனுடைய மேல் பரப்புக்கு சென்றதே கிடையாது. முதல் முறையாக அவங்க அந்த முயற்சி எடுத்தாங்க. கஷ்டப்பட்டு எடுத்த அந்த முயற்சி உங்களுக்கு தெரியும், வெற்றியை தந்தது. இன்று வரைக்கும் நம்ம அதை பற்றி பெருமையாக பேசிகிட்ருக்கோம். மனிதன் நிலவுலை கால எடுத்தது, அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங்கன்றும் பஸ் ஆல்ட்ரின் அவங்க ரெண்டு பேருடைய அந்த துணிச்சலான செயலை பற்றி இன்னும் பேசிகிட்ருக்கோம். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா 1962 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஆனால் இது வந்து 69 அவங்க லேண்ட் பண்ணாங்க July 20th. இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து லேண்ட் பண்ணார். உங்களுக்கு தெரியும் அவர் வந்து 1930 பிறந்தார், 2012 இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, ரொம்ப பேரும் புகழோடு வாழ்ந்தார் அமெரிக்காவில். நெக்ஸ்ட் வந்து பஸ் ஆல்ட்ரின், இவரும் 1930 பிறந்தார். அவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஜான்வரி 20th 2020 வந்து அவருடைய 90th பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறாரு. இப்படியாக ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதில் பஸ் ஆல்ட்ரினுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து நம்பர் 2 செகண்ட் டு லேண்ட் அப்படின்னு சொன்னால் அவர் பிடிக்காதாமா, ஏன்னா அவர் வந்து அதை ஒரே மிஷினாக தான் அவர் பார்க்குறார். அதே மாதிரி யுஎஸ்க்கு அப்புறம் யுஎஸ்எஸ்ஆர், சைனா, இந்தியா பல கண்ட்ரீஸ் வந்து லூனார் மிஷினை கையில் எடுத்து ரோபோட்ஸ் அனுப்பிச்சு லேண்ட் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் அமெரிக்கன்ஸ் தான் அவங்களுடைய சிட்டிசன்ஸை, அதாவது மேண்டு ஸ்பேஸ் கிராஃப்டை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கஷ்டமான ஒரு செயல். ஆனால் அந்த கஷ்டமான செயலே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்ததுனால நிறையா பேர் அதை பின்பற்றி அச்சீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு தெரியும் சந்திராயன் 1 சந்திராயன் 2 நம்மளும் வந்து மூன் சர்ஃபேஸில் வந்து அனுப்பிச்சு நம்ம நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு மூன் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் கிரேட் எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துகிட்ருக்குது. ஏன்னா மூனுடைய சர்ஃபேஸில் நிறையா கனிம வளங்கள் இருக்கும், அதை நம்ம வந்து கொண்டு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலகளாவிய எண்ணமாக இப்போ இருந்துகிட்ருக்குது. அதாவது நிறையா கண்ட்ரீஸ் வந்து அதை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சைனா வந்து 2-3 மிஷினுக்காக ரெடி ஆகிட்டுருக்குறாங்க, இந்தியா ரெடி ஆகிட்டுருக்குது, அதே மாதிரி பல நாடுகள் ரெடி ஆகிட்டுருக்குது அங்கே போய் ரோபோட்ஸ் மூலிமா என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் நாசா வந்து ரிப்பீட்டடாக நிறையா மிஷின்ஸை பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ரோபோட்ஸை வச்சு அங்கேருந்து ராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணி என்னென்ன வளங்கள் இருக்குது மூணில், அதை என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த துணிச்சலான பிரசிடென்ட் கென்னடி வந்து வி வில் மேக் அ ஸ்பேஸ் ரிசர்ச் ஆன் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்தார். இவன் சொல்லப்போனால் ஒரு ஜாயிண்ட் மிஷின் கூட கேட்டார் யுஎஸ்எஸ்ஆரில், ஆனால் அவங்க சரியாக ஒத்து வராதனால தனியாகவே யுஎஸ்ஏ தனியாக போய் அந்த மிஷின் அப்போலோவுடைய அந்த லேண்டிங்கை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அங்கேருந்து வந்து அந்த லேண்டிங்னால் பெரிய பேரும் புகழும் நம்ம மனித இனத்துக்கே கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சலான செயல். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, பிட்டர் பில்ஸ், கசப்பான மருந்து, மே பிரிங் பிளஸ்ட் எஃபெக்ட்ஸ். அவங்க எடுத்துக்கொண்ட அந்த கடினமான கசப்பான ஒரு ஜேர்னி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாராட்டுக்கும் புகழுக்கும் பெற்றிருக்கு. அதே மாதிரி ஒரு வழிகாட்டியாக இருக்குது மற்ற நாடுகளுக்கு. இதை தான் நம்ம வந்து இவர்கள்கிட்டருந்து கற்றுக்கொள்ளணும். அதாவது சில செயல்களை நம்ம மேற்கொள்ளும்போது இட் மே ஹாவ் அ கிரேட்
பெயின் அண்ட் கிரேட் எஃபர்ட் ரிஸ்க் இதெல்லாமே இருக்கும். ஆனால் அது எடுத்ததுனால என்ன பெரிய பேரும் புகழும் பின்பு நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த ப்ரோப் அழகாக சொல்லுது, அமெரிக்கன் ப்ரோப் சொல்லுது. அதே மாதிரி அமெரிக்கன்ஸும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அந்த ப்ரோபை. பிட்டர் பில்ஸ் மே ஹாவ் பிளஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஐ ரிப்பீட் அகெயின், பிட்டர் பில்ஸ் மே ஹாவ் பிளஸ்ட் எஃபெக்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.